ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ரெட் கட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோடைய ப்ராடக்ட்டில் ஹெல்த் மிக்ஸ் ஏபிசி மால்ட் கொழம்பு மிளகாத்தூள் சாம்பார் பொடி ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹெர்பல் பாத் பவுடர் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது டிஸ்பிளை தெரியு நம்பரை சேவ் பண்ணிங்கன்னா கேட்லாக்லேயே பிக்சர்ஸ் இருக்கும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போகி டே வ்ளாக் தான் நான் க்ளீனிங் வ்ளாக்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் போகி வீட்டை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் வந்து ஜன்னலில் ஒட்டியிருக்க கொசு வேலை எல்லாத்தையுமே வந்து துவைச்சி போட்டிருந்தேன் காலையில் வந்து சும்மா லைட்டாக டஸ்டிங் பண்ணுற வேலை தான் ஒட்டடை அடிச்சிட்டு கதவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி தொட்டு தொடச்சிட்டு கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இப்படி தான் இந்த டே போனது இன்னும் காலையில் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா மேகி செஞ்சு சாப்பிட்டாச்சு மதியானம் லஞ்சுக்கு வந்து காளான்னு இருந்துச்சு சரி ஓகே மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் டைம் வந்து பன்னெண்டு மணி ஆகுது இதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து சமைச்சேனே இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தக்காளி ரசம் எப்பொழுதுமே ரசம் செய்யும்போது ரொம்ப நேரம் அதை கொதிக்க விடக்கூடாது அதே மாதிரி அடுப்பில் வச்சதுக்கப்புறம் அதை போட்டு கிண்டிக்கிட்டும் கிளறிக்கிட்டும் இருக்கவே கூடாது நமக்கு வந்து சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு சைடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி அப்படியே சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட்லேயே பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நைட்டு தோசைக்கும் மஷ்ரூம் கிரேவியே வச்சு தான் ஓட்டியாச்சு ஸ்டவ் எல்லாம் லைட்டாக தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் ஏன்னா நைட்டு தான் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணணும் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா நல்ல வேலையாக ரெண்டு நாளாக வந்து கிச்சன்லேயே நின்னது கால்வலி சோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைமில் வந்து ஒரு ப்ரெட் அதுக்கப்புறம் காஃபி சுட சுட குடிச்சாச்சு என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளில போயிட்டு அவங்க அக்காவுக்கும் சீரெலாம் வச்சுட்டு லேட்டாக தான் வந்தாங்க நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் பொங்கல் ஷாப்பிங்கே போயிருந்தோம் அதுக்கப்புறம் போயிட்டு பொங்கல் பானை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டி அதுக்கப்புறம் பூ கரும்பு இதெல்லாமே வாங்கிட்டு வந்தோம் இந்த வாட்டி கரும்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா பெரிய கரும்பாக இருந்தது நூற்றம்பது ரூபாய்க்கு ஜோடி கரும்பு அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் கோலம் போட ஆரம்பித்தேன் அக்ஷூஷுவல் பொங்கல் அப்படின்னாலே பொங்கல் பானை தானே கோலம் போடுவோம் அதனால் சூப்பராக ரெண்டு பானை கரும்பு அடுப்புக்கு பதிலாக தாமரைலேருந்து நம்ம வீட்டு பொங்கல் வந்து சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் பொங்கி வருது ஒரு நெல் கதிர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் இதான் நம்மளுடைய பொங்கல் கோலம் கோலம் போட்டுட்டு போய் படுத்தாச்சு யூ வெரி வெரி ஹாப்பி பொங்கல் எல்லாம் இருக்கும் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டும் வச்சாச்சு கிச்சன் டீப் கிளீனிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு நம்ம வீட்டு கவுண்டர் டாப்பில் வச்சுருக்க திங்ஸ்லாம் பளப்பள பளப்பளன்னு மின்னும் போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கு நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களே வந்து வர வச்சுருந்தேன் ஒரு நாள் அவங்களோட சேர்ந்து தான் ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணியிருந்தோம் இந்த ஆயில் ட்ரேலாம் பார்க்கும்போது இது இப்படியே இருந்தால் நல்லாயிருக்குமே தோணுது பட் மெயின்டைன் பண்ணுறது தான் நமக்குலாம் கஷ்டமாக இருக்கு ஆயில் ட்ரேலாம் மோஸ்ட்லி வந்து திரும்ப ரீஃபில் பண்ண நான் வாஷ் பண்ண மாட்டேன் கொஞ்சம் அழுக்காக இருந்தது ரொம்ப எண்ணெய் பிஸுக்காக இருந்தால் மட்டும் தான் வாஷ் பண்ணி திரும்ப ரீஃபில் பண்ணுவேன் மற்றபடி மிளகாத்தூள் டப்பா அதெல்லாமே காலி அப்படின்னா ஒன்ஸ் கழுவிட்டு தான் திரும்ப வைப்பேன் இந்த ஆயில் ட்ரேலாம் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்ட்டு நான் வந்து கவுண்டர் டாப் வீடியோ வந்து இன்னொரு இதில் ஷேர் பண்ணுறேன் மோஸ்ட்லி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் விஷ்யூ வெரி ஹாப்பி பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி பொங்கல் டே காலையில் ஒம்பது டு பத்தரை தான் நல்ல நேரம் இல்லையா அப்போ பொங்கல் வச்சுக்கிட்டோம் ஆறு மணிக்கு பொங்கல் வைக்கிற நேரம்லாம் நமக்கு செட் ஆகாது ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று வெண்பொங்கல் நல்லா பொங்கி பொங்கி வந்தது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பால் பொங்கும் போதும் இந்த வருஷம் எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் நல்லதாக அமைய என்னுடைய பெஸ்ட்டு விஷ்ஷஸ் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம் இந்த பொங்கலை வீட்டில் வந்து காலையில் நாங்கள்லாம் சாப்பிட்ல வெ பெரியவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இட்லி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சவங்கள்லாம் நாங்கள் வந்து பொங்கல் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்ட்டு நானும் எங்கள் மாமியாரும் சாப்பிட்ல ஒன்றில் வந்து சக்கரை பொங்கல் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இது வந்து காய் நாங்கள் வந்து ஒரு ஏழு காய்கிட்ட போட்டிருந்தோம் பரங்கிக்காய் அதுக்கப்புறம் வாழைக்காய் கருணைக்கிழங்கு பிடிக்கெழங்கு அதெல்லாம் போட்டு ஒரு பொரியரிசி அரிசி மாதிரி இருக்கும் அதை வறுத்து செய்கிறது அரிசி மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டவ்வில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் காய் வேக வச்சு மிக்சியில் பொடி பண்ணி போடுறது தான் இது வந்து பொங்கல் கறி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு மட்டும்தான் அது செய்வோம் உப்பு போட்டு அந்த வெள்ளை பொங்கல் வச்சு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சாம்பாரும் வச்சுருந்தேன் மதியானம் லஞ்சுக்கு பன்னெண்டு மணிக்கு தான் எல்லா பொங்கல் அதுக்கப்புறம் வெள்ளை பொங்கல்லாம் வச்சு ஒன்றா சாப்பிட்டாச்சு வெளியில் வந்து விளக்கேற்றி பார்த்திங்கன்னா சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக வெளிலையும் வந்து சூரிய பொங்கல் வந்து கொண்டாடிட்டு வீட்டில் வந்து திரும்பவும் ஒரு தேங்காய் கற்பூரம்லாம் காமிச்சு சாமி கும்பிடுவோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சு தான் கும்பிட்டுட்டு இருந்தோம் இந்த வாட்டி கொஞ்சம் எங்கள் வீடு வந்து ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க அதனால ஃபஸ்ட்டு வருஷமாக எனக்கு தான் விவரம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் வந்து எங்கள் அம்மா வந்து பொங்கல் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்தமாதிரிலாம் யாரும் வாசலில் பொங்கல் கட்டி வச்சு கும்பிட மாட்டாங்கள்ல அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அவ்வளோதான் ஏன்னா எங்கள் அம்மாவோலையும் முடியல இதுக்கப்புறம் கல்லை வச்சதெல்லாம் கும்பிட முடியாதுன்னு விட்டாச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் நெக்ஸ்ட் டே பொங்கல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் மாட்டு பொங்கல் மாக்கோளம் இல்லையா மாக்கோளாம் விட்டுருந்தேன் சூப்பராக இருந்துச்சு வீடே மதியானம் லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் ஃபீஸ் தான் ஸோ வஞ்சரம் மீன் வாங்கிட்டு இருந்தாங்க மீன் வறுவல் மீன் குழம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவல் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச் மேனும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு படைக்கிறதுக்காக வடை அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாயசம் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக சாமி கும்பிட்றது மாட்டு பொங்கல் ஊர்லெல்லாம் மாடு இருக்கும் ஆடு இருக்கும் மாட்டு பொங்கல் அப்படின்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும் எல்லார் கையிலையும் ஒரு தட்டு மோளம் கொடுத்து பொங்கல் கூறி அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடுவோம் அது மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கு சாயந்தரம் ஆறு மணி அது மாதிரி ஆகிடும் பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது மதியானம் லஞ்சு பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் ஆக்சுவலாக அப்போ ஊரில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் தான் வந்தோம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் இன்னர்ஸ்லாம் வாங்குறதுக்காக அங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட திங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு இது எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் த்ரீ ஃபிஃப்டி ஆனால் இது வேஸ்ட்டு தான் கொஞ்சம் நேரம் ஆசைக்கு வேணால் வல்லாண்டிட்டு வச்சுட்டு போவா அப்படின்ட்டாங்க சூப்பராக இருந்துச்சு இது ஒரு கையில் அமுக்க அமுக்க ஒரு காது தூக்கி தூக்கி இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு டிசைனாக போட்டு பார்த்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தது எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா பொங்கல் காசு கொடுங்கன்ட்டு எல்லாருக்கானையும் உளுந்து பொங்கல் பணத்தை வந்து வசூல் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மதியானம் சமைச்ச சாப்பாடெலாம் மிச்ச மீதியெல்லாம் இருந்தது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது போகணும் இல்லையா இப்போ படத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் ஒரு ஈவினிங் போல் தான் புக் பண்ணிட்டு வந்தாங்க கேப்டன் மில்லர் தனுஷ் படம் படம் ஃபுல்லாக ஒரே கன்ஷூட் தான் பயங்கரமாக இருந்துச்சு படம் வந்து கதை எல்லாமே நல்லா இருந்தது த்ரில்லாக இருந்துச்சு படம் ஒரே சவுண்டு ஃபயர் சவுண்டு தான் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் கூட்டமும் இருந்தது படத்தெல்லாம் பார்த்துட்டு தேட்டர்லேயே நாங்கள் மட்டும் தான் லாஸ்ட்டு நினச்சே பார்க்கல படம் முடிச்சதும் ஒரு பத்து நிமிஷம் தான் கூட்டம் எங்கே போணுச்சு அப்படின்னே தெரில கட கட கடன்ட்டு எல்லோரும் போயிட்டாங்க வீட்டுக்கு வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணிக்கிட்ட ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்து என்ன தூங்க வேண்டியது தான் ஆக்சுவலாக கன்னிப்பொங்கல் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து டூ டேஸ் ஆஃபர் கொடுத்துருந்தோம் இந்த ஆர்டர்ஸ்லாம் நிறைய வந்துருந்தது ஸோ நாளைக்கு ஒரு நாள் கெஸ்ட் எடுக்காமல் எல்லா ஆர்டர்ஸையும் பேக் பண்ணால் தான் நம்மளால் அதை வந்து அடுத்ததுலேயே வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ வேலைக்கு வந்து ஓடியாச்சு இந்த த்ரீ டேஸ் நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய பொங்கல் ஹாலிடேஸை செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தா பெரிய லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டேக் கேர்